வெல்கம் டு ஹனுனாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சைட் டிஷ் ரெசிபி, காலிஃப்ளவர் எக் பொரியல். இதுக்கு தேவையான பொருள் என்ன, காலிஃப்ளவர் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு முட்டை, ஒரு பச்சை மிளகா, நீல மிளகா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மிளகுத்தூள், பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்படி பாத்திரம் காஞ்சிடுச்சு, இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிடணும். பச்சை மிளகாம எதாவது ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு. வெங்காயம் இந்தளவு வதங்கினதும் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே கம்மியா, ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டா போதும். ஏன்னா காலிஃப்ளவர்ல தண்ணி விடும், தண்ணியா இருக்கக்கூடாது. தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு இது நல்லா வேக விடணும். கொஞ்சம் மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். இப்ப பாருங்க, நல்லா முக்கால்வாசி வந்துருச்சு. இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுக்கு சேர்த்துருக்கேன். அதனால இதில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்குனா இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உதிரி உதிரி ஆயிரும். அது வரைக்கும் நல்லா வதங்கும். பாருங்க நல்லா வதங்கி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இந்த டைம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதெல்லாம் ஒருமா ஒதுக்கிட்டு இந்த மாதிரி சென்டர்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அளவுதான் ஒதுக்கிட்டு இதுல ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய், எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம முட்டையை உடைச்சுக்கணும். இந்த மாதிரி முட்டை சேர்த்துட்டு உடனே கிளறிடக்கூடாது, அப்படி கிளறணும்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் முட்டை வந்து அதில் வெந்ததுக்கு அப்புறமா அதை வந்து கலக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காம இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. கொஞ்சம் இது இந்த மாதிரி உருண்டை பால் மாதிரி ஆனதும் நம்ம எல்லாத்தோட சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கிடணும். பாருங்க நல்லா முட்டையெல்லாம் வெஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது பெப்பர் தூள், மிளகு தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் காரத்தக்கன சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்குனா இந்த காரம் கரெக்டா இருக்கும், குழந்தைங்களுக்கு போகும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம காலிஃப்ளவர் எக் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம காலிஃப்ளவர் எக் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நான் முட்டை ஏன் சென்டர்ல ஊத்திட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு கிண்ட சொன்னேன்னா இந்த மாதிரி பால் பாலா முட்டை இருக்கிறது தெரியும். இல்லைன்னா இந்த காலிஃப்ளவரோட எல்லாம் ஒட்டிட்டு அந்த முட்டை ஸ்மெல்லும் இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா முட்டையோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது, முட்டை நல்லா சீக்கிரமா குக் ஆயிடும். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி எக் போட்டு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.